بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم. ينتجا كائل பண்றதிலிருந்து இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். திருக்குர்ஆனை ஓதுங்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று எல்லா உலமாக்களும் சுன்னத்து ஜமாத் என்று சொல்லிக் கொள்வர்களும் சொல்கிறார்கள். அர்த்தம் விளங்கி மொழிபெயர்ப்போடு ஓதுங்கள் என்று சொல்லும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. குர்ஆனில் அடிக்கடி நிறைய இடங்களில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், என்னையே வணங்குங்கள், என்னிடமே உதவி தேடுங்கள் என்ற வாசகங்கள் இடம்பெறுகிறது. அர்த்தம் தெரிந்து ஓதினால் பெரும்பாலும் தர்கா கந்தூரி பக்கம் மக்கள் போக தவிர்த்திருப்பார்களே. ஏன் அர்த்தம் விளங்கி ஓதுங்கள் என்று சொல்வதில்லை? விளக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாஜாங்கிற சகோதரர் கேட்கிறார், அதாவது ஒரு எழுத்துக்கு குர்ஆனில் வந்து ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று உலமாக்கள் சொல்கிறார்கள், சுன்னத்து ஜமாத்தாவுக்களும் இதை சொல்கிறார்கள், இதை மக்கள்கிட்ட ஆர்வம் மூட்டி பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படி செய்கிற காரணத்தினால அர்த்தம் விளங்காமையே மக்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அர்த்தம் விளங்கி சிந்தித்து ஓதுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அர்த்தம் தெரியாமல் ஓதுனால இந்த கூலி கிடைக்குமா? அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனா தான் கிடைக்குமா? அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்கள் என்று நாம் ஏன் சொல்லுவது இல்லை? அப்படி சொல்லி இருந்தால் இன்றைக்கி எவ்வளோ சீர்கள்லாம் மூழ்கி கிடக்கிறாங்களே, அவங்களாம் அந்த குர்ஆனை அர்த்தம் செஞ்சு ஓதிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதுவே அவங்களுக்கு தவறை உணர்த்தியிருக்கும், இந்த சிறுக்கு விதத்தெல்லாம் வந்திருக்காது, இதையே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இந்த சகோதரருடைய கேள்வி. குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு இருக்குல்ல, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அர்த்தம் தெரிஞ்சால் நன்மைன்ற கருத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. குர்ஆனை ஓதுனா நன்மைங்கிறமே அர்த்தமே தெரியாவிட்டாலும் அல்ஹம்துன்னு ஒருத்தன் சொன்னானேயானால், அவன் அரபி மொழி அறியாதவனாக இருந்தாலும் சரி, குர்ஆனை ஓதும்போது அல்ஹம்து சும்மா அல்ஹம்து போகிற பக்கம் சொல்கிறதில்லை, குர்ஆனை ஓதும்போது அதில் அல்ஹம்து இல்லாஹி நம்முடைய ஓதுனானேயானால் அல்ஹம்து சொன்னதற்கு 5 நன்மை கிடைச்சிரும், ஒவ்வொரு எழுத்துக்கும் 5 நன்மை கிடைச்சிரும். அதுதான் அர்த்தமே தவிர அதனுடைய மீனிங்கு கருத்தை எல்லாம் விளங்கி ஓதுனா தான் இந்த நன்மைன்ட்டு அப்படி அர்த்தம் கிடையாது. எதை வச்சு சொல்கிறோம்னு கேட்டால், எந்த ஹதீஸை இதுக்கு வந்து ஆதாரமாக காட்டுகிறார்களோ அந்த ஹதீஸில் இருந்த இந்த கருத்தை விளங்க முடியும். எப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லா, யார் அல்லாஹ்வுடைய கிதாபிலிருந்து வேதத்திலிருந்து ஒரு ஹர்ஃபை ஹர்ஃபுனா எழுத்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ, ஃபலஹு பிஹி ஹசனா, அவருக்கு வந்து ஒரு நன்மை அவருக்கு இருக்கிறது. உல் ஹசனத்து நன்மை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று சொன்னால், பி அஷரி அம்சாலிஹா, அது 10 மடங்காகும். 10 நன்மை, இப்போ ஒரு எழுத்து ஒரு நன்மை, ஆனால் அல்லாட்ட ஒரு நன்மைக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் 10 நன்மை என்று சொல்லிவிட்டு இதை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது கருத்தை விளங்கி ஓதுறதா கருத்து விளங்காமல் ஓதுறதாங்கிறது தெளிவாக இல்லை, ரெண்டுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ரசூலை விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, லா கூலு, நான் சொல்லவில்லை சொல்ல மாட்டேன், அலிஃபுலாமீம் ஹர்ஃபுன், அலிஃபுலாமி மூணு சேர்ந்து ஒரு ஹர்ஃபுன் நான் சொல்ல, அது ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன், ஒலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் ஒ லாமுன் ஹர்ஃபுன் ஒ மீமுன் ஹர்ஃபுன், அலிஃபுலாமின்னு நீங்கள் சொன்னீர்களேயானால் அலிஃபு ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மூணு மீம் ஒரு எழுத்துன்னு மூணு எழுத்தாகிவிட்டது, மூணு எழுத்துக்கு மூணு நன்மையை கொடுத்து அதை 30 மடங்காக ஆக்கி 30 நன்மையாக தருவான்லான்னு விளக்கிட்டாங்க. இப்போ இந்த சொல்லில் தான் நமக்கு விளங்குறது, அர்த்தம் தெரிஞ்சு ஓதினால்தான் இந்த நன்மைன்னு இது கருத்து கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃபுலாமிம் உதாரணம் காட்டுறாங்க. அலிஃபுலாமிக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்? அலிஃபுலாமிம் ரசூல் அல்ஹம்து உதாரணம் காட்டியிருந்தா அதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். அலிஃபுலாமிங்கிறது ஒரு சொல்லு கிடையாது, அது அல்ஹம்து ஒரு சொல், அல்ஹம்துங்கிறது ஒரு அது ஒரு சொல்லு, லில்லாஹின்னா அது ஒரு சொல்லு, பிஸ்மின்னா அது ஒரு சொல்லு, ரஹ்மான்னா அது ஒரு சொல்லு, அலிஃபுலாமிங்கிறது அலிஃபு லாமு மூணு எழுத்துன்னு அர்த்தம் தான். அலிஃபுலாமின்னா என்னது, அலமேன்னு படிச்சேன்னா அது ஒரு சொல்லு, அப்படி இல்லாமல் சானா மானா தானாண்டா என்னது, அது அது சொல்லா, சானா ஒரு எழுத்து, மானா ஒரு எழுத்து, தானா ஒரு எழுத்து,
ஏபிசின்னு அது ஒரு சொல்லா, ஏ ஒரு எழுத்து, பி ஒரு எழுத்து, சி ஒரு எழுத்துன்னு மூணு எழுத்துன்னு அர்த்தம். இப்போ ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனில் வந்து அர்த்தம் தெரியாமல் ஒரு கருத்துக்காக வேண்டி போடப்படுதில்ல, அலிஃப் லாமியும் காஃபு நூனு காஃபு ஹாய் ஆயின்சா இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வகையைச் சேர்ந்த அலிஃப் லாமியுமே சொல்லிவிட்டு இந்த அலிஃப் லாமியும் ஒரு ஹர்ஃபுன்னு நினைக்காதீங்கிறாங்க. அப்போ அலிஃப் லாமி ஒருத்தன் ஓதுனான்னு சொன்னால் அர்த்தம் தெரிஞ்சு எவன் ஓதுவான், யாருக்கு தெரியும் அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, அது என்னங்கிற நம்ம நினைஞ்சிருக்கோம், வேறு இடத்துல விளக்கியிருக்கிறோம் அலிஃப் லாமியோட என்னன்றது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், அர்த்தம் தெரியாமல் அல்லாட்டுன்னு வந்துச்சுல அந்த வகைக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது. நீங்களாம் ஒரு மனிதனாக ஒரு சொல்ல சொன்னீங்கன்னா அதை போய் ஓதுறதுல பரக்கத்து இல்லை. அல்லாட்டிலேருந்து வந்த ஒரு வார்த்தையாக இருக்கும் பொழுது அதை நம்ம திரும்ப உருப்போடும் பொழுது அல்லாட்டுன்னு வந்த சொல் என்ற காரணத்திற்காக வேண்டி அதில் ஒரு கூடுதல் ஒரு பவர் இருக்கிறது, அதில் ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கிறது என்ற அடிப்படை. அதனால தான் ஓதி பார்க்கறதுலாம் இருக்கு இல்லை, அது மாதிரி உள்ளதான் அதெல்லாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால அலிஃப் லாமியுமே உதாரணம் காட்டியிருக்கிறதுனாலையும் இந்த ஹதீஸில் சொல்வது எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் வந்து அர்த்தம் தெரியாமல் ஓதுனாலும் நன்மை தான் சொல்லுகிறது. ஆனால் இதை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த சகோதரர் கேள்வி கேட்குற மாதிரி குரானை பற்றி சொல்லும் பொழுது இதையும் சொல்ல வேண்டும், அது இது மட்டும் குரானை பற்றி சொல்லப்படலை, வேற என்ன சொல்லிடுறது, அஃபலா எத்தப்போனால் குரானை சிந்திக்க மாட்டார்களா, அம் அலா குலூபின் அக்வாலுகா, அல்லது உள்ளங்களில் எதுவும் பூட்டு எதுவும் போட்டிருக்குதா அப்படின்னு நல்லா கேட்குறான். குரானை சிந்திங்கன்னு சொல்கிறான். வழக்கது எஸ்என்எல் குரானில் எழுதிக்கிறி, விளங்குவதற்கு குரானை லேசாக்கியிருக்கிறோம், இப்போ ஹல்மி முத்தக்கிர் அதை சிந்தித்து பார்ப்போர் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ குரான் என்பது வந்து படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் கருத்தை உணர்வதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் உள்ள ஒரு வழிகாட்டு நெறி தான் குரான் என்பது. அதையெல்லாம் செஞ்சோம்னா அது கூட நன்மை கிடைக்கும். அதுக்கு நம்பர் சொல்லி தரவில்லை, பத்து ஒன்றுக்கு பத்துன்னு சொல்லி. இதுக்கு நன்மை இருக்கும்போது அதை ஓதி விளங்கி செஞ்சால் அது உயிரோட்டமான ஒரு குரானுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறதுனால அதுக்கு அல்லாஹ் நாடிய அளவுக்கு நன்மையை தருவான். ஆனால் நம்ம உலமாக்கள் வந்து குரான் ஓதுவதுடைய சிறப்பை சொல்லும் பொழுது இது உள்ளதான் சொல்கிறாங்க, இதை மட்டும் சொல்லக்கூடாது, இதை சொல்வதோட இப்படி ஓதுனா நன்மை இருக்குது, இதையே நீங்கள் பொருள் உணர்ந்து அர்த்தம் தெரிஞ்சு ஓதினீர்களேயானால், ஓதி அதை சிந்தித்தீர்களேயானால் அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து கூடுதலாக நன்மை தருவான். ஏன்னு கேட்டால் அவன் சிந்திக்க சொல்கிறான், அவன் எதை வலியுறுத்துகிறானோ அதை செய்கிறதுக்கு நன்மை இல்லாமல் ஆக்குவானா, அவன் தான் வலியுறுத்துனான் சிந்திக்க சொல்லி, சும்மா கண்ணை மூடிட்டு படிச்சுட்டு போங்கன்னு உங்களுக்கு சொல்லலை. அப்போ சிந்திக்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அதை ஒரு பயனற்றதாக அல்லாஹ் ஆக்குவானா, ஆக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது இதுகளையும் சேர்த்து சொல்லணும். அப்படி சொல்லி இருந்தால் இந்த சகோதரர் சொல்ல மாதிரியான பல சிறுக்கு விதத்துக்களும் அழிஞ்சு தான் போயிருக்கும். நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ கேம நாள் வரைக்கும் அழைச்சாலும் செவி தர மாட்டார்கள் அப்படின்லாம் ஒரு வசனத்தை அவனை அர்த்தம் தெரிஞ்சு படித்தான்னு வைங்க, அவன் எப்படி தர்கா இதெல்லாம் வச்சுருப்பான், அது சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கிறது. அதனால் குரானை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் சொல்கிற ஒரு அறிவுரையை ஏற்றுக்கொண்டு யார் சொன்னாலும் எழுத்துக்கு நன்மை என்பதை நீ உள்ளது அதையும் சொல்லுங்கள். அதை சொல்வதோடு இதெல்லாம் குரான் எதுக்கு வரலப்பட்டுச்சு, ஹுதல் நின்னாஸ் மனிதனுக்கு வழிகாட்டு அனுப்பப்பட்டுச்சுங்கிறான்லாம், எப்போ வழிகாட்டும், மொழி தெரியாமல் ஓதுனா வழிகாட்டுமா, அர்த்தம் விளங்கினா வழிகாட்டுமா, விளங்கினாத்தான் வழிகாட்டும். அப்போ வழிகாட்டிங்கிறான், பயானுங்கிறான், மக்களுக்கு தெளிவுபடுத்துவது என்று சொல்லுகிறான். அப்போ அந்த மாதிரி இருளிலேருந்து மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு போவோங்கிறான். இருளிலேருந்து வெளிச்சத்துக்கு எப்படி கொண்டு போவோம், அர்த்தம் தெரிஞ்சால் தான் கொண்டு போவோம், சும்மா அரபியில் ஓதுனா கொண்டு போகாது. இப்போ அந்த மாதிரி குரானை பற்றி உள்ள விஷயமும் இருக்கிறது. அதுகளை இருட்டடிப்பு செஞ்சுட்டு இந்த ஒன்றை மட்டும் சொல்கிறது வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறவருடைய கருத்து சரியான கருத்துனா வழிமுடிகிற அவ்வளவுதான். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. இந்த நிகழ்ச்சி சிறக்க துவா செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார் மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை, NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபு தாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004102 or 0444218 0020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை, NTF.
இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற, ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ், வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ், 9444-1301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள், தொண்டி தௌஹி தேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. சிக்கன் கபாப், மட்டன் கபாப், சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா, லேங்காஸ், அராய்ஸ், ரியாஸ், முஷக்கல், ஃபைசல், ஃபாரூப், மகசி மற்றும் அரபு உயர்ரக உணவுகள் தமிழ் மக்களின் அன்பான உபசரிப்புடன் உண்டு மகிழ வாருங்கள். அல் ஃபைசல் ரெஸ்டாரண்ட், அல் மதாம். UAE-இல் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைலாபுதீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ₹30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ், 9442-76341. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட், மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம். அதிரே ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். அஸ்லாம் அலைக்கும் ஹசரத், நான் முத்துப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். இங்கே வந்து நம்ம சின்னதாக ஒரு ட்ரஸ்ட்டு கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி சின்னதாக நடத்திட்டுருக்கோம். இதில் வந்து ஏழை குமரிகள் திருமணத்திற்காக வேண்டி உதவி கேட்டு நம்மள்ட்ட வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மள்ட்ட இருக்கிற ஃபண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்காக வேண்டி உதவிகள் செஞ்சிகிட்ருக்கோம். இப்போ இதில் ஒரு சில நபர்கள், நமக்கு சந்தா தரக்கூடிய நபர்கள், ஏழை திருமணத்திற்காக வேண்டி உதவி செய்கிறதுல வந்து என்ன நன்மை இருக்குது, அதை வந்து உதவி செய்ய வேணாம், நிறுத்திக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு குழப்பம் வந்துருக்குது, செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. இதுக்கு வந்து குர்ஆன் இல்லை ஹதீஸுடைய ஆதாரத்தில் ஏழை திருமணத்திற்கு உதவி செய்யலாமா வேணாமாங்கிறதுக்கான ஏதாவது வார்த்தைகள் இருந்துச்சுனாக்கா நமக்கு தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா. இல்லை அது செய்கிறதுல வந்து ஏதாவது தீமைகள் இருக்குமே ஆனால் அதையும் தெரியப்படுத்துங்க, நம்ம அதை விட்டு தவிர்த்துக்கிடுவோம் இன்ஷால்லா. உங்கள் பதிலுக்காக வேண்டி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து முத்துப்பேட்டையிலேருந்து கேட்குறாங்க, பேர் சொல்லலை. அவங்க ஒரு ட்ரஸ்ட் வைத்திருக்கிறார்களாம். இந்த கேள்வியை கேளுங்க. அந்த ட்ரஸ்ட்டில் என்ன செய்கிறாங்களா, நிறைய மக்கள்கிட்ட நன்கொடைகளை வாங்கி திருமணம் ஆக முடியாமல் இருக்கிற ஏழை குமர்களுக்கு, ஏழை பெண்களுக்காக வேண்டி அவங்களுடைய திருமணத்தை நடத்துவதற்காக வேண்டி நாங்கள் உதவி செய்து வருகிறோம். அப்படி உதவி செய்து வரும் பொழுது இந்த நாங்கள் யாரிடத்தில் நன்கொடை வாங்குகிறோமோ அந்த நன்கொடை தரக்கூடிய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து இந்த குமர்களுக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் தரமாட்டோம், நல்லது இல்லை, நீங்கள் வந்து அது தீமைக்கு துணை செய்கிறீங்க, ஏழை குமரர்களுக்கு உதவி செய்தல் என்பது அது ஒரு நல்ல அறம் இல்லை என்று எங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, உதவி செய்கிறவங்கள ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஏழையாக கல்யாணம் ஆகாமல் ஏழை குமரர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது தகுமா, செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இந்த ஏழை குமரர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை குமருக்கு உதவி செய்யலாம்ங்கிற ஒரு கான்செப்டு ஹதீஸில் இருக்கவே இருக்காது, குர்ஆனில் இருக்காது. ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டுமில்லை, அவங்களுக்கு முந்தின அரபு சமுதாயத்திலையும் இந்த பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்குகிற பழக்கம் இருந்தது கிடையாது.
ரசுல்லாவும் அதை உண்டாக்கலை. ரசுல்லாவுக்கு முந்தி அபுஜெயல் கூட்டம் இருந்தாங்களே அவங்களாச்சு பெண்கள்கிட்ட கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் வரதட்சணை வாங்குவாங்கள்ல, இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்கல்ல உலகத்தில், அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் இந்தியாவில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பழக்கம் அன்றைக்கு ஜாகிலியாக்கள்கிட்ட கூட இல்லை, ஐயாமல் அறியாமை கால மக்கள்கிட்ட கூட அப்படி ஒரு பழக்கம் இல்லை. அப்படி இல்லைங்கும்போது பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுதல் என்பது வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு செய்தியாக, ஒரு விஷயமாக அன்றைக்கு இருந்தது. அதனால் குரானில் போய் இந்த மாதிரி வரதட்சணை கொடுத்துலாம் பெண்கள் கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கு உதவி செய்யலாமான்னு தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட உங்களுக்கு பார்க்க முடியாது, சரியான ஹதீஸும் பார்க்க முடியாது. அது அப்படி கான்செப்டே இல்லையே, அது கற்பனையில் கூட இல்லை அப்படிங்கிறத விளங்கிட்டு, அப்போ நேரடி ஆதாரம் இதுக்கு இல்லைன்னு சொன்னால் எதை வச்சு இதை முடிவு செய்யலாம்? இப்போ உள்ள ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் திருமணத்திற்கு பெண்களுக்கு உதவி செய்கிறீங்க, திருமணத்துக்கு நீங்கள் உதவி செய்வது எதற்காக செய்கிறீர்கள்? லட்சக்கணக்கில் ஒரு பெண்ணுக்கு எதுக்கு திருமணத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் தங்களிடத்திலே போதுமான வசதி இல்லாமல் இருந்தால் கூட சமுதாயத்தில் பிச்சை எடுத்து நமக்கு கொடுக்க முடியும் என்கிற தைரியத்தில் வரதட்சணைன்னு கேட்கும் பொழுது 3 லட்சம் தரணுன்றவாங்க. 3 லட்சம் எப்படி கொடுப்பீங்க, உண்மை இல்லையே? அப்போ இல்லாமல் இருந்துக்கிட்டும் தைரியமாக இவங்களுக்கு வாக்களிக்கும் பொழுது அதை எதை நம்பி வாக்களிக்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள்லாம் கொடுப்பீங்கிறதுனால வாக்களிக்கிறாங்க. அப்போ இந்த வரதட்சணை ஒழியாது. இப்போ வரதட்சணை வந்து யாருமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நினைச்சிருந்தா குறைஞ்சபட்சம் அந்த ரேஞ்சுக்காவது இறங்கிடும். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவன் வந்து 10 லட்சத்துக்கு என்ன செய்கிறாங்கிறான், வரதட்சணைக்கு ஒத்துக்கிறான். எந்த தைரியத்தில் ஒத்துக்கிறான்? அவன் 10 லட்சத்தில் வாழ்க்கையில் பார்க்கவும் முடியாது. அவன் ஒத்துக்கிறான் கல்யாணம் செய்வ, அந்த பெற்றோர்கள் ஒத்துக்கொள்கிறாங்க, எங்களுக்கு 10 லட்சம் தர்றோம், எழுதிக்கிறேங்க, 1 வருஷத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். 1 வருஷம் என்ன செய்வதுன்னா, ஒரு பணக்காரனே இப்போ கெஞ்சுவது, பள்ளி வாசலில் வந்து ஏழை குமருக்கா வந்திருக்கிறேன்னு சொல்லி தொழுகைக்கு முடிஞ்சு ஜும்மா முடிஞ்சு அங்கே ஒரு அறிவிப்பு செய்வது, ஜமாத்துகளில் கடிதத்தை வாங்கி கொண்டு போய் 1 ரூபா வசூல் பண்ணுவது, இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குதே என்ற காரணத்தினால தான் இல்லாத ஒருத்தனும் அந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகிறான். எதுக்கு வரட்சணை கொடுக்கணும்? அவன் வந்து அவனே 10 லட்சத்துக்கு சரின்னு சொன்னால் நடுத்தர வர்க்கத்திலும் 25 லட்சத்துக்கு தான் போகணும். அவனே 25 லட்சம் கொடுக்குறான்னு சொன்னால் கோடீஸ்வரனாக இருக்கிறோம், என்ன செய்வான், கோடிகளில் இல்லை வரதட்சணை கொடுப்பான். அப்போ ஒரு பெண்ணை வந்து ஒரு கரையேற்றுவதற்காக வேண்டி, ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாதவர்கள்ட்ட எதனால் உண்டாகிறது? இல்லாதவன் இல்லைன்னு எல்லாரும் ஒரே மன ஏகமானதாக, வசதி இல்லாதவன் வரதட்சணைலாம் தர முடியாது, மகர் கொடுக்குறியான்னு எல்லாரும் கேட்டோம்னா அவன் பொண்ணுக்கு எங்கே போவான், கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கும் பொழுது, இது வந்து நம்ம கொடுக்கறதுனால தான் இல்லாதவன்லாம் வரதட்சணை தர ஒப்புக்கொண்டு விட்டு நம்மக்கிட்ட வந்து அந்த உதவி வாங்கி செய்கிறான், அது வந்து அதனால் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் உங்கள்கிட்ட அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த சகோதரர்கள் சொல்லியிருப்பார்கள். நீங்கள் அதை கேள்வியில் சொல்லாட்டால் கூட அதைத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு கேட்டால், பொதுவாக நமக்கு உதவி செய்தலுக்கு ஒரே இலக்கணம் தான் இருக்குது. என்ன இலக்கணம்? 5வது அத்தியாயத்தில் 2வது வசனம். அதில் வந்து எதுக்கு உதவி செய்யலாம், எதுக்கு உதவி செய்யக்கூடாது, ரெண்டும் ஒத்த வரையில் அல்லாஹ் சொல்லிவிடுறான். ஒத்த ஆவணும், நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். அலல் பிர்ரி ஒத்தக்குவா, நன்மையான காரியங்களுக்கும் இறையச்சமான காரியங்களுக்கும் அல்லாது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்கள். விளாத்த ஆவணும், நீங்கள் உதவியாக இருக்காதீர்கள். அலல் ஈசுமே ஒன்று உதவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீர்கள், நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் உதவுங்கள். இது உதவுவதற்குரிய கண்டிஷன். பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீர்கள், இது உதவக்கூடாதுங்கிறதுக்குரிய ஒரு கண்டிஷன். ஒத்தக்குள்ளோ, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாக ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் அப்படின்னு சொல்லி 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இந்த உதவுறோம்ல, அந்த உதவுதல் வந்து பல வகையில் இருக்கிறது. ஒரு பெண்ணை வச்சுருக்கிறாங்க, அவங்க வரதட்சணைலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன தான் இருந்தால் ஒரு பெண்ணு வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பும் பொழுது அவங்களுக்கு அவங்க கணவனு கொடுப்பதற்காக இல்லை, அவங்களுக்கே தேவையான ஒரு சில உடைகள் தேவைப்படும், புது உடைகள் வேணும், அவங்க பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள், அவங்களுக்கு எல்லா பெண்களும் ஆசைப்படுற மாதிரி அந்த பெண்களும் கொஞ்சம் நகை நட்டு அவங்க சுய சொந்த தேவைக்காக வேண்டி நகை நட்டுகள்லாம் போடக்கூடிய ஒரு விருப்பங்கள் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு உதவி செய்யலாமான்னு கேட்டால் தாராளம் உதவி செய்யலாம். பெண்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கிடையாது. கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, கல்யாணம் பண்ணி இந்த வரதட்சணைக்கு மட்டும் இங்கே வராத, அது அல்லாமல் வந்து வேறு என்ன உங்களுக்கு தேவை இருக்குது, அந்த பொருள்கள்லாம் அவங்க வாங்கி தரணுமா, ட்ரெஸ்லாம் வாங்கி தரணுமா, ஒரு வீட்டுக்கு போனால் ஸோ அவங்களுடைய தேவைக்கான சோப்பு சீப்பு அந்த மாதிரி வாங்குவாங்க, அந்த மாதிரியான பொருள்கள்லாம் அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால்
நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து அந்த பொருளாக உங்களுக்கு வாங்கி தருகிறோம். நகையாக கூட உங்களுக்கு என்ன செய்கிறோம், நீங்கள் போடுவதற்கு ஒரு பெண்ணுன்னு சொல்லி மூலியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க உலகத்தில். அப்படி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறோம், எதை நாங்கள் எங்களால் செய்கிறோன்ட்டு அப்படி உதவி செய்தீர்களே ஆனால் இது வந்து ஒரு இதில் பாவமும் கிடையாது வரமும் வேறலும் கிடையாது, நல்ல காரியம். அதாவது உதவி செய்வது இலக்கணத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு உதவி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வகையில் அந்த மாதிரி உதவி செய்யலாம். உங்கள்ட்ட கேட்கும்போது என்ன செய்வாங்க, கல்யாணத்தை பேசி வைத்து விட்டோம், 500,000 ரூபாய் வரதட்சணை கேட்கிறார்கள், 500,000 ரூபாயும் 53 நகையும் கேட்கிறார்கள், எங்கள்கிட்ட அந்த வசதி இல்லை, அதனால் உங்களை நாடி வந்திருக்கிறோன்னு வந்தால் இதுக்கு இங்கே வராது, இது எப்படி நம்ம கொடுக்குறது, இது திமுரு தானே உனக்கு எப்படி ஏன் அப்படி கொடுக்குறாங்க, உன்ட்ட இல்லை தானே, இல்லாத ஒரு ஆள் வந்து இருக்கிறத தான் கொடுப்போம்னு எல்லோரும் முடிவெடுத்திங்கன்னா வரதட்சணை ஒழிஞ்சிடும். ஆனால் அல்லாவுடைய அருளால் இன்றைக்கி வரதட்சணை வந்து ஓரளவுக்கு ஒழிஞ்சு போச்சு. இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வரதட்சணைங்கிறது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வெறியாட்டம் போடுதான்னா இல்லை. ஏன்னு சொல்லப்போனால் ஆண்களுக்கு மனைவி பெண்கள் கிடைக்கல, இப்போ மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு பெண்ணு தேடுறாங்க, பெண் வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரியான அளவுக்கு வந்து இப்போ உள்ள சூழ்நிலை இருக்கிறதுனால இத்தனை கூட அத்தனை கூடன்னு கேட்குறதெல்லாம் பல பகுதிகளில் டோட்டலாக பல பிரச்சாரங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் சமூக மாற்றங்களும் ஒரு காரணமாகிடுச்சு. அப்படி இப்படி படிக்கிறாங்க, படித்த பிறகு என்ன செய்ய முடிஞ்சலாம், 15 வயசு கல்யாணம், 15 கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, படிக்க போகிறோன்னு இந்த பொம்பளைங்க போய் என்ன செய்கிறாங்க, படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு கனவு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிண்டு நான் வந்து இந்த மாதிரி கோடீஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன மாதிரி அப்படின்னு ஒரு கற்பனை யுகத்தில் வாழும் பொழுது அவங்க 20-25 வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் அப்படின்னு போய் கல்யாணம் ஆகாமல் இப்படி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு பெண்கள் கிடைப்பது இல்லை. எனக்கு அப்படி கிடைச்சாலும் பெண்கள்லாம் படித்தவங்களாம் இருக்காங்க, ஆம்பளையெல்லாம் படிக்காமல் இருக்கிறானா, எனக்கு படித்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொன்னால் சமூகத்தில் வந்து அந்தளவுக்கு இல்லை. இந்த காரணத்தினால இப்போ அந்த வரதட்சணைங்கிறது வந்து முந்தைய அளவுக்குலாம் இல்லை, மிகச்சில பகுதிகளில் இருக்குது. இவன் பெண்ணே கிடைக்கலன்னா வரதட்சணை கேட்பான், பெண்ணு கிடைக்கலைன்னா வரதட்சணை கேட்க முடியுமா, அப்படி ஒரு நிலை உங்கள் ஊர்லையும் வந்து விட்டது என்று சொன்னால், இல்லை வரதட்சணை கிடையாது பெண்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு உதவி செய்யலாம்னா தாராளமாக செய்யலாம். இந்த ஆம்பளைக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அப்படி செய்கிறதா இருந்தால் தான் கூட, நீ எதுக்கு கேட்குற பெண்ணிடத்தில், நீ எதுக்கு கேட்குற, இன்னொரு வீட்டுக்கே நம்ம மகளை அனுப்பி வச்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு பெட்டி, அவங்களுக்குன்னு ஒரு பொருளை வச்சு பாதுகாக்க, நம்ம வீட்டில் நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு பெரிய பீரோல் வாங்கித்தாங்கன்னு கேட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு தான் பொறுப்பேற்றுக்குருவாங்க. இது வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னால் ஒரு தகப்பன் தன் மகள் பயன்படுத்துவதற்காக வேண்டி சில பொருள்களை அவன் கொடுத்து விட்றான்னு சொன்னால், சில நகைகளை கொடுத்தான்னு சொன்னால் அது வந்து இதில் வராது, வரதட்சணையில் வராது. கணவன் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணி இது அவங்க பேரில் சொல்லி இவன் வாங்கிக்கிறது, அந்த குடும்பத்தார் எடுத்துக்கொள்வது, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்துக்கிட்டு கேட்டாங்கன்னா அது குற்றமாயிரும். அப்போ இந்த வரதட்சணை கொடுப்பதற்குத்தான் கேட்குறார்கள் என்று வந்தால் அதுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். ஏன்னு கேட்டால் நீ வரதட்சணை கொடுக்காத சாராயம் குடிக்க தான் அவன் போகிறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்டால் கொடுப்போமா, நம்ம ஒரு அறக்கட்டில் வச்சுருக்குறோம், அவன் வந்து கேட்குறான் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு குடிச்சு குடிக்காட்டி ஒரு மாதிரியாக வந்துடுறேன், எனக்கு குடிக்க வேண்டியிருக்கு, ஒரு 200 ரூபா தாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுப்போமா, அதை சொன்னால் கொடுக்க மாட்டோம். சொல்லாமல் நம்மள்கிட்ட வாங்கிட்டு போய் அவன் போய் குடிச்சிட்டான்னா பஞ்சாயத்து இல்லை, அதுக்கு நம்மளுக்கு குற்றவாளி கிடையாது. அந்த மாதிரி சில சகாபாக்கள்லாம் சில தர்மங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு விபச்சாரிக்கு தர்மம் செஞ்சார் ஹதீஸில் வருது, ஒரு திருட்ட பயலுக்கு போய் தர்மம் செஞ்சுருக்கிறாங்க, ஒருத்தர் வச்சிருக்க தர்மம் செய்யணும் போகிறாரு, ஒரு திருடன் போது கையில் கொடுத்துட்றாரு, அப்படிலாம் அவர் ஹதீஸ் வருகிறது. அது வந்து அது எல்லாம் அங்கீகரித்து கொள்கிறான், ஏன்னா திருடன் வந்து தர்மம் செஞ்சோம்னா அவளை திருட மாட்டான் அப்படியெல்லாம் வந்து அவன் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தர்மம் செய்கிறது வந்து உங்கள்கிட்ட கேட்கும் போதே இந்த வரதட்சணைங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. சொல்லாமல் இந்த கல்யாணம் இருக்குது, அது சில பிள்ளைகளுக்கு நாங்கள் சில வேணும், உங்களால் என்ற உதவியை தாங்கன்னு சொன்னால் இது மாதிரி 50 பேர்கிட்ட வாங்கி அவங்க கொண்டே கொடுத்தா அது உங்கள் மேலே குற்றம் வராது. அது இது மாதிரி 100 பேர்கிட்ட வாங்கிட்டு கடைசியில் வரதட்சணை கொடுப்பானாக இருந்தால் அது வந்து நம்ம குற்றம், நம்மள்கிட்ட வாங்கிட்டு போய் சாப்பிட பிறண்டு காசு வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு பிறண்டு கிடந்தால் நம்ம குற்றம் வருமா, அந்த மாதிரி தான் இது. அதனால் வரதட்சணை தான் கொடுக்க போகிறோன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த 5:2 வசனத்தை மீறக்கூடிய விஷயம் வருது. பாவத்துக்கு வரம்பு மீறல், இது பாவம். வரம்பு என்ன, ஆம்பளை பொம்பளை கொடுக்கணுங்கிறது வரம்பு, அந்த வரம்பை இவன் மீறுகிறான். அப்போ வரம்பு மீறலும் பாவமும் இருக்கிறதுனால டௌரிக்குன்னு சொல்லி வந்து கேட்டால் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அதை சொல்லி கேட்டதுனால அப்படி செய்யக்கூடியவங்கள கூட மறைச்சிட்டு வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன வராது, நம்ம துருவிலாம் ஆராய தேவை கிடையாது. கேட்குறாங்களா, சரி கொடுத்துட்டு போங்க,
எதுக்குண்டு கல்யாண செலவு கஷ்டப்படுறீங்களா, நாங்கள் அப்புறம் தர வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் வாங்கி என்னெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விளக்க பிடிச்சிக்கிட்டு கணத்தில் உழவக்கூடாது, அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரியான வகையில் தெரிந்து கொண்டே உதவி செய்கிறது வந்தால் நீங்கள் கொடுக்காதீங்க. அப்படி தெரியாமல் சும்மா வந்து உதவின்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அது என்ன செய்ய போறியே, அது செய்ய போறேன்னு துருவ கூட நீ செய்யாதிய. ஒரு குமரர் கல்யாணம் பண்ண போகிறோம் உங்களால் ஏண்டது தாங்கன்னு சொன்னால் நீங்கள் மனசில் என்ன நினச்சி கொடுக்கலாம், எதாவது ரெண்டு ட்ரெஸ்ஸு கிசு எடுத்து கொடுப்பாங்க நாங்கள் வச்சுக்கிறோங்க என்றோடு நிப்பாட்டிக்கணுமே தவிர அது எங்கே போய் வாங்க போறியே, எத்தனை பவுன் வாங்க போறியே, எதுக்காக வாங்க போறியே இப்படின்னு நம்ம துருவி யாருக்கு தர்மம் செய்கிறாள்கிட்ட போய்கிட்டு விசாரிப்போமா? நம்ம ஒரு பிச்சைக்காரன் கேட்டான்னு சொன்னால் இந்த சாப்பாடை எத்தனை பேர் சாப்பிடுவே, இன்றைக்கும் முடிச்சிருவியா, நாளைக்கு வச்சு இதெல்லாம் கேட்கவா செய்வோம். அந்த மாதிரி வந்து விஷயமா இருக்கனால துருவாதீங்க, துருவ தேவையில்லை. எப்படி செஞ்சிட்டோம்னு சொன்னால் இந்த வரதட்சணைக்கு தான் சொல்லி கேட்குறது வந்து இருக்குது, ஆனால் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு வருகிறது. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்கள்ட்ட வந்து உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பெண்ணுடைய கல்யாணத்துக்கே உதவி செய்யக்கூடாதுன்ட்டு என்ன செய்யலை சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். இன்னொரு விஷயம் இருக்கிறது, இந்த வரதட்சணை அவ்வளோ பெரிய குற்றமாக இருக்கும் பொழுது அந்த வரதட்சணைக்கு வர வேண்டிய அவங்களுக்கு குற்றம் வருமா அப்படி ஒன்று இருக்குல்ல. நம்ம கொடுக்கறதோட நிப்பாட்டாமல் நீங்கள் கேள்வி கேட்காவிட்டாலும் அவங்களுக்கு ஒரு குற்றம் வருமா? அது பெண்ணை பெற்ற ஒருத்தர் இருக்கிறார், அவர் தன் மகளை வந்து கரை சேர்க்க நினைக்கிறார், அந்த ஊரில் அவங்க இருக்கிற பகுதியில் டவுரி இல்லாமல் கல்யாணம் நடக்காது என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து அவர் நினைக்கிறாருன்னா அந்த மகளுக்கு வயசாகி போச்சு, காலம் கெட்ட காலமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் வழி தவறி போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது, திடீர்னு மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடும், அதனால வந்து ஒரு வாழ்க்கை அவசியமாக இருக்குதுங்க, நிர்பந்தத்துக்கு உள்ளாகி மார்க்கத்தில் கூடாது தான். இருந்தாலும் அப்படி கொடுக்கலன்னா என் பொண்ணை 30 வயசு வீட்டில் வச்சுக்கிட்டு இருப்பேனா, 40 வயசு வீட்டில் கண்ணியாக நான் வச்சுக்கிட்டு இருப்பேனான்னு ஒரு தந்தை கவலைப்பட்டு ஒரு தாய் கவலைப்பட்டு யாரெல்லாம் எங்களுக்கு ஏழலை இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டோம்னு சொல்லி அதற்காக வேண்டி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அமைத்து கொடுக்கறதுக்கு அவசியம் என்று இருந்து அவங்க இல்லாட்டி அவங்களுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் வாழ்க்கை அமையாது என்கிற மாதிரி இருந்து அப்போ இந்த மாதிரி அவங்க வரதட்சணைக்காக வேண்டி கொடுத்தால் கூட அவங்க அளவில் நிர்பந்தங்கிற இருந்தால் இது அல்லாட்டி அவங்கவுங்க எல்லோரும் பொதுவாக பத்துவாக கொடுக்க முடியாது. சில பேர் இதை தாங்கிக் கொள்ளவங்க இருப்பாங்க, சில பேர் தாங்காதவங்க இருப்பாங்க, சில அந்த பிள்ளைங்களை பார்த்தாலே தெரியும் நம்ம பிள்ளை ஸ்டடியாக நிற்கும், இது நல்ல மாப்பிள்ளை வந்து வரணும் இல்லாடி போ அப்படின்னு நிற்கும்னு இருக்கும். சில பெண்கள் வந்து அந்த உணர்ச்சி கூடியவர்களாக இருப்பார்கள், அவங்களுக்கு அந்த இல்லறம் தான் தேவைப்படும் இல்லாட்டி சிலிப்பாயிடுவாங்கன்ட்டு அது தந்தைக்கும் தாய்க்கும் தெரியும். அதை கணித்து அந்த மாதிரி இருப்பார்கள்ன்ட்டு தெரிஞ்சுன்னு சொன்னால் அதை ஒரு காப்பாற்றுறதுக்காக வேண்டி தகப்பன்கிற முறையில் நிர்பந்தத்திற்கு ஆளானால் அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. அந்த மாதிரி விஷயத்தில் செஞ்சால் அவங்களுக்கு அது குற்றம் வராது. அப்படி இல்லாமல் வந்துட்டு என்ன செய்ய, சாதாரணமாக சும்மா அவங்க கேட்காமலே அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ வேணும்னு, 5 லட்சம் தரோன்னெலாம் சொல்லக்கூடியலாம் இருக்கிறாங்க கையில் வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஒருத்தன் இறைவனை மறுக்கிறான், இது எவ்வளோ பெரிய குற்றம். இந்த இறைவனை மறுக்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 16:106 மண் கஃபர பில்லாஹி மிம்பாது ஈமானியை, ஈமான் கொண்ட பிறகு அதாவது இறைவனை நம்பிய பிறகு யார் அல்லாவே ஒரு மறுக்கிறானோ அவன் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு இல்லாமல் உக்குறிக நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டுக்கிறான். ஓ கல்புகு முத்மையின் பில் ஈமான், உள்ளத்தில் வந்து நம்பிக்கை வந்து பூரணமாக நிரம்பி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நிர்பந்தத்திற்கு ஆளாகி இதை சொல்லிவிட்டால் அவன் மீது குற்றம் இல்லை. யார் மேலே? சிக்கன் கபாப், மட்டன் கபாப், சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா, லேஞ்சாஸ், அராய்ஸ், ரியாஸ், முஷக்கல், ஃபைசல், ஃபாரூக், மகசி மற்றும் அரபு உயர் ரக உணவுகள் தமிழ் மக்களின் அன்பான உபசரிப்புடன் உண்டு மகிழ வாருங்கள். அல் ஃபைசல் ரெஸ்டாரண்ட், அல் மதாம். UAE-இல் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்க் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை, வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்க் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை, வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்க், மூன்மார்க், மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர்.
தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துர் ரஹீம், கத்தார்.